வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம எல்லாம் நினச்சா எல்லாம் அடைஞ்சிட முடியுமானா? கண்டிப்பாக அடைஞ்சிட முடியும். அதற்கான முயற்சி செய்யணும், அந்த சக்தியை பயன்படுத்தணும். இதுவரை வந்து நீங்கள் எந்த மாதிரி நிலையில் இருந்தீர்களோ, இப்போ ஒரு ஆளுக வந்து முன்னேற்றமாக இருந்தாங்க, முன்னேறவே இல்லை அப்படின்னா அவர்கள் வந்து எதிர்பார்க்கும் வகையிலே அவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். அல்ல, ஏற்கனவே நான் வந்து முன்னேற்றத்தில் இருந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் வாழ்க்கையில் பரவாயில்ல, ஆனால் இன்னும் கொஞ்சம் மேலே உயர்வு அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இன்னும் மேலான உயர்வை அடைவார்கள். ஆக இப்போ இருக்கக்கூடிய நிலையில் இருந்து மிக மிக நல்ல ஒரு எதிர்பார்க்கக்கூடிய நம் நோக்கத்தை அடையக்கூடிய நிலைகளை உருவாக்கும் யோகசக்தி. அதனால் யோகசக்தி பெற்றுட்டு இனிமேல் வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னால் முடியுங்களா? நிச்சயமாக முடியாது. நாம் இதுவரை என்ன முயற்சி செஞ்சுட்டு வந்தோமோ அந்த முயற்சி தொடர்ந்து செய்யணும். ஆனால் நாம் எதெல்லாம் வெற்றி பெற முடியலன்னு நம்ம நினைச்சோமோ அதெல்லாம் வெற்றி பெற முடியும் யோகசக்தினால். இந்த யோகசக்தி என்பது இறைவனால் மனிதனுக்கு அளித்த ஒரு மகத்தான சக்தி. ஆக இந்த சக்தி அப்படின்போது இறைவனால் அளிக்கப்பட்ட சக்தினால் இதன் மூலமாக இறைவன் அருளால் நம்மால் எதையுமே சாதித்து கொள்ள முடியும். ஆனால் பயிற்சி பயன்படுத்தணும். உண்மையாக பொறுமையாக இருந்து பயிற்சியை பயன்படுத்தினால்தான் முழு வெற்றி பெற முடியும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீராஜ யோக குருவே.